மன்சூர் அலி கான் அவர்கள் வந்து ட்ரிஷா வந்து தம்பி இன்றைக்கு அவர் மேல வழக்கு பதிவு நீ இது நான் பேசுனதெல்லாம் விட்டுட்டு நீ அதை போய் போட்டுட்டு இருப்ப அதானே நான் அது என்ன பேசினாருன்னு கேட்கல அது என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியல தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவர் வேணும்னு பேசியிருப்பாரா எனக்கு தெரியல ஒரு விளையாட்டாக கூட அவர் நகைச்சுவைக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் அது அதனால் பல பேர் மனது காயம்பட்டிருந்தால் அதுக்கு அது தவிர தான் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடலாம் அது போய் அவர் அவர் மனசான்றிருக்கு அது தவறுன்னு படலைன்னா அது செய்ய மறுப்பார் தானே இப்போ எவ்வளவோ இதை விடலாம் பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் பொள்ளாச்சியில் பார்த்தீங்க கதற கதற பல பெண்களை கூட்டு வன்முறை செஞ்சது தங்கச்சி ஸ்ரீமதி எப்படி இறந்தாங்கிற யாருமே இங்கே கேள்வி இருக்குது எட்டு விவசாயம் மேலே ஏன் கொண்டாசு போட்டீங்கன்னு நீங்கள் யாருமே கேட்கல எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துருக்குது இது புகழ்பெற்ற கலைஞர்களுக்குள்ள பிரச்சனைங்கும் போது அது அதீதமான செய்தி ஆகுது அதிகப்படியாக செய்தி ஆகுது ஏன்னா அது சொன்னாங்க எனக்கு அது அண்ணன் என்ன பேசுனாருன்னு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது இப்போ அதை கவனிக்க நேரம் இல்லை ஆனாலும் அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் தான் இதை கடத்தி விடுங்க தவிர்த்து விடுங்க நிறைய சம்பவம் வந்து தமிழகங்களுக்கும் இல்ல பல்வேறு இடங்கள் நடக்குது ஆனா தேசிய மகளிர் சின்ன நடிகர்கள் அந்த மாதிரி வரப்போது பெரிய பிரபலங்கள் அதை புகழ்பெற்ற தம்பி நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க சட்டம் நீதி எல்லாமே ஒரு ஒரு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சு உன்னால் முடியும் தம்பியில ஒரு பாட்டு வரும் ஆள்வோர்கள் போடும் சட்டம் எல்லாம் வந்து காசுள்ள ஒரு பக்கம் சாயாதடான்னு பாயாதடான்னு வரி இருக்கு தெரியுமா அதான் உண்மை அது நான் பலமுறை உங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லிட்டேன் சாதாரண மக்களினுடைய வழக்குகள் நீதிமன்றங்களில் எவ்வளவு நாள் அந்த தேங்கி கிடக்கு ஒரு அரசியல் கட்சி இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு வழக்கு தொடுத்தா முத நாள் வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது இந்த சின்னம் யாருக்குன்னு கேட்டு வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது அப்படி ஏதாவது மக்களின் வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கா பத்திரிக்கையில் இப்போ சமமாக இல்லை அதனால புகழ் பெற்றவர்கள் வரும்போது பழிச்சுனது வெளிச்சத்துக்கு வந்துடுது உங்களுக்கு செய்தி ஆயிருந்து நாலு பேர் கவனிப்பாங்கனால எதுக்கு இந்த பர்பஸே போடுங்கன்னு ஒரு நடிகை வச்சு சொல்ல சொல்றீங்க ஒரு நடிகர் வச்சு சொல்ல சொல்றீங்க அவங்க சொன்னால் கேட்பாங்க ஏன்னா புகழ்பெற்ற கலைஞர்கள் கவனிப்பு வரும்னு அது மாதிரி தான் இது அது என்னை கேட்டால் நான் எல்லாருக்கிட்டே அன்பா வேண்டுவேன் இதை விட்டுருங்க விட்டு கடத்தி விட்டுட்டு வேற இதை போங்க அது அவர் பேசுனதுனால காயம்பட்டிருந்தா அவங்க அவங்க கிட்ட அவர் சார்பாக கூட சொல்றேன் நான் அதுக்காக நானே வருந்துறேன் இது அவசியமற்றது நான் நினைக்கிறேன் நான் இந்த படம் பார்த்தேன் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன் வணக்கம் எல்லாருக்கும் வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் நன்றி வணக்கம் நமஸ்காரம்.